Hello guys, welcome back to HiFiHollywood. In this video, top 10 female action movies பத்தி தான் பார்க்க போறோம். Full and full action sequenceோட இருக்க பட்டாசான movies தான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். Definitely அந்த movies உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல சொல்லி இருக்க 10 மூவிஸ்மே தமிழ் டப்ல அவேலபிளா இருக்கு. Instagram, Facebook, Telegramல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க and மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Number 10 Protege 2021 la indha padam release a irukku heroine Anna oda family vandu chinna vayasile kollapatirukanga heroine nam Samuel Jackson thaan koda kootittu poi assassin train panni valarthraru kodukapatta target kala potu thalradhu indha mari dhaan avangala life vandu jolly ah valandittirukanga assassin naale yagapatta enemies irupanga adhe pola veetukku vanda kolayaligal Samuel Jackson kolla panniranga heroine kolla try pandranga but heroine angirund thappichiranga sondanu solikirukku irundha Samuel Jackson konnavangala heroine eppadi revenge edukranga abingiradha indha movie oda story ah irukum fight sequence la super ah ஒரு சில ட்விஸ்ட் இந்த படத்துல வச்சிருக்காங்க இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1 நம்பர் 9 முலான் 2020ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு சைனாக்குள்ள வில்லனோட படைகள் உள்ள வந்து ஒவ்வொரு நகரங்களையும் கைப்பற்றிட்டு வராங்க சோ வில்லனோட படைகளை தடுக்கிறதுக்காக எம்பரர் வந்து வீட்டுக்கு ஒரு ஆணை போர்ல கலந்துக்க சொல்லி ஆர்டர் போறாரு ஹீரோயினோட அப்பா வந்து ஹேண்டிகேப்பா இருக்காரு சோ அப்பாவுக்கு பதிலா தான் பொண்ணு அப்படிங்கறத மறைச்சு ஆண்வேஷம் போட்டு சைனாவோட ஆர்மில கலந்துக்கிட்டு ட்ரெய்னிங் எடுக்கறாங்க ஹீரோயின் முலான் வந்து வில்லனோட படைகளுக்கு எதிரே எப்படி சண்டை போடுறாங்க ஆர்மில பொண்ணா இருந்து ஹீரோயின் சந்திக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் கார்ட்டூனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சூப்பரான லைவ் ஆக்ஷன் movie in the movie IMDb ratings 5.7 Number 8 Monster Hunter 2020 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஆர்மி டீம் வந்து டெசர்ட்ல காணாம போயிட்டாங்க அந்த டீமுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக ஹீரோயினோட தலைமையில ஒரு டீம் வந்து அந்த லாஸ்ட் சிக்னல் வந்த இடத்துக்கு போறாங்க அங்க ஏற்பட்ட பயங்கரமான மணல் புயலால ஹீரோயினோட டீம் வந்து மான்ஸ்டர் வாழ்ற உலகத்துக்குள்ள போயிடுறாங்க அங்க போன இவங்க வித்தியாசமான மான்ஸ்டர்களால தாக்கப்படுறாங்க ஆல்ரெடி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மான்ஸ்டர் ஹண்டரான டோனிஜா கூட சேர்ந்து ஹீரோயின் மான்ஸ்டர்களை எப்படி வேட்டையாடுறாங்க அந்த உலகத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வராங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் டோனிஜா அண்ட் மில்லா ஜோவிச் ரெண்டு பேருமே வேற லெவல் பண்ணிருப்பாங்க அட்டகாசமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.2 Number 7 Lara Croft Tom Raider 2001 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு புதையல் கலைப்பொருட்கள் இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு அட்வென்ச்சரர் தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா வந்து நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை ஹீரோயின் கிட்ட கொடுத்திருக்காரு இந்த பொருளோட சக்தி வந்து அபாரமானதா இருக்குது இந்த பொருளை வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி குரூப் வந்து தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்திருக்காங்க ஹீரோயின் கிட்ட இருந்து இதை திருடிட்டு போயிடுறாங்க ஹீரோயின் இந்த கும்பலோட திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும் ஆஞ்சலினா ஜூலியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துல அல்டிமேட்டா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரை பேஸ் பண்ண மூவி ஸ்டோரி லைனும் சூப்பரா இருக்கு இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7 Number 6 Charles Angels Full Throttle 2003 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு திறமையான ஸ்பை ஏஜென்ட்ஸா இருக்க மூணு ஹீரோயின்ஸ் இவங்க மூணு பேருமே ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு கீழ தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க FBI ஏஜென்ட்ஸ் வந்து ரகசியமா வச்சிருந்த சாட்சி சொன்னவங்களோட டீடைல்ஸ் அடங்கின ரெண்டு மோதிரம் வந்து திருடு போகுது இந்த மோதிரங்களோட டீடைல்ஸ் மட்டும் வெளியில வந்தா சாட்சி சொன்னவங்க எல்லாருக்குமே ஆபத்தா முடிஞ்சு போயிடும் இந்த மோதிரங்களை கண்டுபிடிக்க சொல்லி சார்லஸ் ஏஞ்சல்ஸ் ஏஜென்சியில ஒர்க் பண்ற மூணு ஹீரோயினுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்படுது இந்த மிஷனை எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும் மூணு ஹீரோயின்ஸுமே வேற லெவல்ல இருப்பாங்க அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க இந்த மூவியை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.9 நம்பர் 5 டைவர்ஜென்ட் 2014 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த உலகம் வந்து யுத்தத்துல அழிஞ்சு போயிருச்சு உயிர் படைச்ச மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி 5 இனங்கள மக்கள் பிரிக்கப்பட்டு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு பிரிவுல வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் இதுதான் இங்க ரூல்ஸ் ஹீரோயினுக்கு இப்போ அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு பட் ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வேற ஒரு பிரிவில் ஹீரோயின் ஜாயின் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஹீரோயின் சந்திக்கக்கூடிய சவாலான விஷயங்கள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும் இந்த மூவி டோட்டலாக 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு சூப்பரான ஸ்கைஃபை ஆக்ஷன் மூவி இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6 நம்பர் 4 வண்டர் வுமன் 1984 2020ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம வண்டர் வுமன் வந்து வாஷிங்டன் DC ல ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ற இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அங்க நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல FBI வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்டோனை கொடுத்து இது என்னன்னு தெரியல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு கொடுக்குறாங்க பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலுமே இந்த கல்லுக்கு நம்ம நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சக்திகள் இருக்கு இந்த கல்லை வில்லன் திருடிட்டு போய் ஒரு சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வண்டர் வுமன் இதை எப்படி தடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும் Wonder Woman ஓட செகண்ட் பார்ட் தான் இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குள்ள பஞ்சமே இருக்காது அட்டகாசமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4 நம்பர் 3 லூசி 2014ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் கிட்ட அவங்களோட friend வந்து ஒரு சூட்கேஸை கையில லாக் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டல்ல இருக்க ரவுடி கேங் கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறான். வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த சூட்கேஸை கொடுக்க போறாங்க. பட் அங்க இருக்க ரவுடியா ஹீரோயினை பிடிச்சி வயித்தை கிழிச்சு பவர்ஃபுல்லான ட்ரக்ஸ் பாக்கெட்டை ஹீரோயினோட வயித்துல வச்சு தெச்சு விட்டுறானுங்க. இந்த பாக்கெட்ல இருக்க ட்ரக்ஸ் வந்து ஹீரோயினோட வயித்துக்குள்ள லீக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ட்ரக்ஸ்னால ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் கிடைக்குது. நார்மலா மனிதனோட மூளையை 20% தான் அதிகமா செயல்படுத்த முடியும். அதுவே 100% செயல்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். வேற லெவலான ஸ்கைஃபை மூவி. ஸ்கார்லட் ஜொஹான்சன் வந்து மாஸ் காட்டியிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 2 கேப்டன் மார்வல் 2019ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிரீன் ஒரு பிளானட் இருக்கு. அங்க இருக்க மக்களை பாதுகாக்கிற ஒரு வாரியர் தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயின் யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினுக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஹீரோயினுக்கே தெரியாது. பட் பழைய ஞாபகங்கள் மட்டும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அதோட ஹீரோயின்குள்ள இருக்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியே க்ரீ பிளானட்ல இருக்கவங்க சொல்லி ஹீரோயினை ட்ரெயின் பண்றாங்க. இந்த க்ரீ பிளானட்ல இருக்கவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது வந்து ஸ்க்ரல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் இனம். இந்த ஸ்க்ரல்ஸ் அட்டாக் பண்ண போன இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து ஹீரோயினோட ஸ்பேஸ்ஷிப் டேமேஜ் ஆகி பூமியில வந்து விழுந்திருக்கு. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னை பத்தின விஷயங்களை ஹீரோயின் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு லீட் கொடுத்த முக்கியமான படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க படம் த ஹங்கர் கேம்ஸ் 2012 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த உலகம் மொத்தமும் 12 டிஸ்ட்ரிக்டா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களை ரூல் பண்றதுக்குன்னே ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து 12 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு டைம் டிஸ்ட்ரிக்ட் 2 பேரை செலக்ட் பண்ணி ஹங்கர் கேம்ஸ்னு ஒரு போட்டி நடத்துறாங்க. இந்த போட்டியில கட்டாயம் கலந்துக்கணும்னு ஆர்டரும் போடுறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து டிவியில லைவா டெலிகாஸ்ட் பண்றானுங்க. இந்த போட்டியில கலந்துக்க போற பிளேயர்ஸை சீட்டு குலுக்கி தான் செலக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இருக்கிறது வந்து 12வது டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணும்போது குலுக்கல் சீட்டில் ஹீரோயினோட தங்கச்சி பேர் விழுகுது. ஸோ தன்னோட தங்கச்சிக்கு பதிலாக ஹீரோயின் இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு டீமையும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த டீம் வந்து ஹங்கர் கேம்ஸில் ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் மொத்தமாக 4 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. 4 பார்ட்டையும் பார்த்தா தான் இந்த படத்தையே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹாலிவுட்லேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் லாரன்ஸ் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. சூப்பரான அட்வென்ச்சர் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி சார்லஸ் ஏஞ்சல்ஸ், ஃபுல் த்ராட்டில் அண்ட் லூசி. உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.